குறைபாடு என்பது உடம்பில் இல்லை, மனதில்தான் என்பதை நிரூபிக்கும் வகையில் மாற்றுத்திறனாளி மாணவி ஜெர்லின் சர்வதேச அளவு பேட்மிண்டன் போட்டியில் தங்கம் வென்று அசத்தியுள்ளார். அவரை பற்றின ஒரு சிறப்பு தொகுப்பு. உடல் குறைபாடு என்பது மனிதனின் வெற்றி பயணத்திற்கு ஒரு தடை அல்ல, அதுவும் அவர்களுக்கு ஒரு அடையாளம்தான். அவர்களை மாற்றுத்திறனாளிகள் என்று கூறுவதை விட தங்கள் மீதான பிறரின் சிந்தனையை மாற்றும் அதீத திறனாளிகள் என்றுதான் கூற வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவர்தான் மதுரை அவனியாபுரத்தை சேர்ந்த ஜெர்லின் அனிகா. ஜெர்லின் அனிகா பிறவியிலேயே பேசும் மற்றும் கேட்கும் திறனை இழந்தவர். சிறு வயதில் பேட்மிண்டன் விளையாட்டில் ஆர்வம் கொண்டு விளையாடத் துவங்கிய இவர் காலப்போக்கில் நன்கு விளையாட கற்றுக்கொண்டு திறமைகளை வெளிக்காட்டியுள்ளார். காது கேளாதோருக்கான சர்வதேச பேட்மிண்டன் போட்டி சீனாவின் தைபேயில் கடந்த 11ஆம் தேதி தொடங்கியது. இந்த போட்டியில் 27 நாடுகளிலிருந்து 200க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். அதில் இந்தியா சார்பில் பங்கேற்ற ஜெர்லின் அனிகா ஒற்றையர் பிரிவில் தங்கம், இரட்டையர் பிரிவில் 2 வெள்ளி 1 வெண்கலம் என மொத்தம் 4 பதக்கங்களை வென்று இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை தேடி தந்துள்ளார். பாப்பா வந்து 8 இயர்ஸ்லேருந்து விளாட்றாங்க. அவங்க 8 இயர்ஸ் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நாங்கள் புஷ் பண்ணோம், ஸ்லைட்டில் ட்ரா பண்ணி தான் எப்படி விளாடணும் என்னன்றது வந்து சொல்லி கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் போக போக அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து எல்லாத்தையும் நாங்கள் நார்மல் சைல்டு கூட எல்லாத்துக்கூடையும் தான் அவங்கள வந்து கோச்சிங் பண்ணுறதுனால அவங்களாவே எப்படி கேதர் பண்ணிக்கிட்டாங்க, எப்படி விளாட்றாங்க. இவங்க முன்னாடி சீனியர்ஸ் பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க, அவங்க விளாட்றது என்ன எப்படின்னு அவங்களாவே கொஞ்சம் ஓரளவு மேட்சஸ் எல்லாமே வாட்ச் பண்ணி அவங்களாவே அவங்களோட க்ரோத்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க. ஆசிய பசிபிக் இறகுப்பந்து போட்டியில் 3 பதக்கங்கள், துருக்கி ஒலிம்பிக் போட்டியில் 5ஆம் இடம் என சிறு வயதிலேயே சாதனைகளை படைத்துள்ளார். தினமும் காலையிலும் மாலையிலும் தீவிர பயிற்சி மேற்கொள்ளும் இவருக்கு தனது பெற்றோர் மற்றும் பயிற்சியாளர்கள் உறுதுணையாக இருப்பதாகவும் சமீபத்தில் நடைபெற்ற போட்டியில் பரிசுகள் பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் ஜெர்லின் அனிகா கூறுகிறார். தமிழ்நாடு மேம்பாட்டு ஆணையம் மீம்ஸ் திட்டத்தின் கீழ் சர்வதேச அளவில் வெற்றி பெற்றவர்களை ஊக்குவிக்கும் விதமாக 10 லட்சம் ரூபாயை ஜெர்லினுக்கு வழங்க முதல்வர் அறிவித்திருப்பது ஜெர்லினின் விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவிப்பதாக அவரின் தந்தை கூறியுள்ளார். மீம்ஸ்ன்னு ஒரு திட்டம் தமிழக அரசு கொண்டு வந்திருக்கு. அந்த திட்டத்தில் வந்து சர்வதேச லெவலில் போட்டியில் வெற்றி பெற்ற பிளேயர்ஸுக்கு வந்து 10 லட்சம் ரூபா வருஷத்துக்கு அவங்களோட விளையாட்டை மேம்படுத்தவும் அவங்க வாழ்க்கையோட இது இன்னும் உயர்த்தி இருக்கவும் அதுக்காண்டி அந்த ஸ்கீம் கொண்டு வந்தது. இன்றைக்கி வந்து ஜெர்லினுக்கு வந்து ஜெர்லின் அனிகாவுக்கு வந்து அந்த ஸ்கீமில் 10 லட்சம் ரூபா ஜெர்லின் அனிகாவுக்கு வழங்கப்படும் என்று இன்றைக்கு ஆணைய உத்தரவு இருக்காங்க. அது மிகவும் ஒரு சந்தோஷமான தனது குறைபாட்டையும் வென்று பலரது குறைபாடு எனும் தாழ்வு மனப்பான்மைக்கு முடிவு கட்டியுள்ளார் ஜெர்லின் அனிகா. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.